பொதுவாக எல்லாரும் அந்த ஹெல்த் மேலே ஒரு அக்கறைன்றது இருக்காது. ஏன்னா அது ஒரு ப்ரியாரிட்டியாக யாரும் வைக்க மாட்டாங்க. எப்போ வைப்பாங்கன்னா ஏதாவது உடம்பு ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது வரும்போது தான் திடீர்னு ஒரு அக்கறை வரும். ஸோ அப்போ அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது, அந்த பிரச்சனை இருந்து எப்படி வர்றது வெளியே அப்படின்றதுக்கு. ஆனால் இப்போது அதுவே விமன் பார்த்தோன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் ரொம்ப அவேராக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுல. அது எப்போன்னா ஒரு ப்ரெக்னென்சி டைம் அந்த மாதிரி ஒரு இதில். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் வரப்போகிற குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும், அடுத்து அவங்களோட ஜென்ரேஷனே ஹெல்த்தியாக இருக்கும். அது எப்படி என்னென்ன பண்ணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக அந்த ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப கேர் இருக்கும், அது கரெக்டான விஷயங்களை சாப்பிட கொடுக்கறது, லீவு, ரெஸ்ட் எடுக்கிறது, அது இதுன்னு கரெக்டான ஒரு இது இருக்குது. ஆனால் எதை எதை சாப்பிட்ணும் என்ன பண்ணும் அப்படின்றது இப்போதைய ஜென்ரேஷனாக நம்ம யாருக்கும் அவ்வளோ இதுவாக தெரியறதில்ல. அது காரணம் எக்கச்சக்கமான விஷயங்கள், நிறையா கமர்ஷியலைஸ்டு பிஸ்னஸ்ஸு, மீடியா, அது இது நிறைய விஷயங்களை சொல்லலாம். சரி, இப்போது அந்த எல்லாத்தையும் விட்டுருவோம், அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுறலாம். என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அதை பற்றின நாலேஜ் இப்போ தெரிஞ்சுக்குவோம். கட் மைக்ரோபயோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ என்னென்னா, பொதுவாக நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டை நம்மளே எல்லாம் செரிக்கிறது இல்லை, நமக்கு உள்ளுக்குள்ளே வயிறு இருக்குது, வயிறு அப்படியே செரிச்சிருது அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி வயிறு தான் செரிக்குது, ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா நிறையா நுண்ணுயிரிகள் மாதிரிலாம் இருக்கும், பாக்டீரியா, வைரஸ், அது இது எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது. கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வயிறுக்குள்ளே வேறு சில நுண்ணுயிர்கள்லாம் இருக்கும், நம்ம கூட சேர்ந்து வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் நமக்கு நல்லது பண்ணக்கூடியது. ஸோ அந்த நுண்ணுயிர்கள் இருக்கும்போது அந்த நுண்ணுயிர்கள் தான் நம்மளோட உணவை செரித்து நமக்கு ஆற்றலாக மாறி கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இது சொல்லுவாங்களே கிருமி அதிகமாகிடுச்சு, கிரிப்பூச்சி, அது இதுன்ற மாதிரி, அதெல்லாம் என்னென்னா ஒரு சில கெட்ட விஷயங்கள் வயிற்றுக்குள்ளே உருவாயிரும், கெட்ட நுண்ணுயிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் அதுகெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வரும். அந்த கெட்ட நுண்ணுயிர்கள்லாம் வயிறுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒழுங்காக செரிமானம் ஆகாது, அது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஒழுங்காக சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. அதை நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பெரியவங்கள்லாம் ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருக்கும்போது மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது, எதை சாப்பிட்டாலும் நல்ல விஷயத்தை கொடுத்தாலுமே ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த நுண்ணுயிர்கள் கெட்டு போயிருக்கும், கெட்ட நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் ஏன் அதிகமாக இருக்குது வயிற்றில் அப்படின்னா, நம்ம கெட்ட பொருட்களை சாப்பிடும்போது கெமிக்கல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா வகையான பொருட்களும், கெமிக்கல், ஜங்க் ஃபுட்டு, எல்லாம் அந்த எண்ணெயில் அதிகமாக பொரிச்சது, இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே கெட்ட நுண்ணுயிர்கள் வளரும். இது வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான விஷயம். யாருமே ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, கரெக்டான இயற்கை கொடுத்த விஷயங்களை தான் சாப்பிடணும், அப்படி சாப்பிடும்போது தான் கரெக்டான ஆரோக்கியம்ன்றது இருக்கும். அதை தவிர ப்ரெக்னென்ட் விமன் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் வளருது அப்படின்றது எல்லாருக்குமே பிரச்சனை. அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் வளரும்போது கரெக்டான விஷயத்தை சாப்பிட்டாலும் சரிக்காது. இந்த முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அந்த கிரேவிங், அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம். அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் இருந்துச்சுன்னா அது அதற்கான உணவை தான் திரும்ப கேட்கும். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து நிப்பாட்ட முடியாது. அதுவும் இப்போ வரக்கூடிய ஜங்க் ஃபுட்டெல்லாம் கண்ட கெமிக்கல்லாம் லேபில் ரெடி பண்ணி எப்படி சாப்பிட்டா எந்த மாதிரி ரெடி பண்ணால் திரும்ப திரும்ப அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரெடி பண்ணி செய்கிறாங்க ஒவ்வொரு ஃபுட்டும். ஸோ ப்ராசஸ்ட் ஃபுட்டு எல்லாமே, ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப்ஸ், ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ், இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே உடம்ப டேமேஜ் பண்ணும். இந்த கண்ட சப்ளிமெண்ட்டு, ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸு, ஸோ இந்த மருந்துன்னா அது மருத்துவரோட பரிந்துரையில் பண்ணணும், பட் ரெகுலராக எடுக்கக்கூடிய விஷயங்கள், கெமிக்கலாக நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தாலும் அது உடம்ப பயங்கரமாக பாதிக்கும். ஸோ இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த கட் மைக்ரோபயோம் தேவை. ஸோ அது என்ன பண்ணணும்னா, அம்மாட்டிருக்கிற கட் மைக்ரோபயோம் தான் அந்த குழந்தைக்கு போகும். ஸோ அதனால்
ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவாக இருக்கணும். அதில் சொல்லப்போனால் ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடியாவது உங்கள் உடம்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே, அப்பா அம்மா ரெண்டு பேருமே கரெக்டான ஒரு டயட்டில் நல்ல ஒரு வாழ்க்கை முறையில் சித்த மருத்துவர் அலோபத்தியோ யாரோ ஒரு இவங்கள பார்த்து கரெக்டான டயட்டில் இருந்து உங்கள் உடம்பை கியூர் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி உங்கள் கட் மைக்ரோபயோம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வரக்கூடிய கட் மைக்ரோபயோம் ஒழுங்காக இருக்கும். நீங்களும் அந்த ரெடி ஆகிட்டு ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறமா குழந்தை வெளியே வர்ற வரைக்குமே நீங்கள் கரெக்டான அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், கரெக்டான ஆரோக்கியமான உணவு முறையில் இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா வரக்கூடிய குழந்தை நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும், நல்ல கரெக்டான ஒரு கட் மைக்ரோபயோமோட இருக்கும். இப்போது இந்த கட் மைக்ரோபயோம் அப்படின்றது மட்டும் இல்லை, சாப்பிடக்கூடிய உணவில் கரெக்டான நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா வரக்கூடிய குழந்தைக்கு நிறையா பிரச்சனைகள் பிறவியில் வரக்கூடிய குறைபாடுகள்லாம் வரும். ஸோ நம்ம அதனால தான் கரெக்டான விஷயங்களை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறது. அதில் என்னென்னா இப்போது எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போது நான்வெஜ் சாப்பிட்டா நல்லது இல்லை கீரை சாப்பிட்டா நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குன்னா அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. கண்ட இப்போ ஒரு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் அதாவது பொறிச்ச சிக்கன் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டா அது சிக்கன் தான் இல்லை அது ஒரு அசைவம் தான் நல்ல பொருள் தான் ஆனால் ரொம்ப மோசமான ஒரு வடிவத்தில் இருக்குது. ஸோ அப்படிலாம் சாப்பிட்டா அது ரொம்ப உடம்புக்கு மோசமான ஒரு விஷயமாக வரும். ஒரு ரூல் ஆஃப் தம் எந்த மாதிரி விஷயங்களா சாப்பிட்ணும் அப்படின்னா இயற்கை எதை உங்களுக்கு கொடுத்துருக்கோ அதை மட்டும் சாப்பிட்ணும். ஸோ அதை சாப்பிடும்போது பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இயற்கை கொடுத்தது என்னென்னா அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இதுங்கெல்லாம் முக்கியமானது. தானியங்கள், கீரைகள் எல்லா இதுவும் இருக்குது. ஸோ சாப்பிடக்கூடிய எல்லாமே நேச்சுரலாக இருக்கான்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேச்சுரலானதாக பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் கோழியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ கோழி சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல கோழியாக ஒரிஜினலான கோழியாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முட்டையெல்லாம் ரொம்ப சத்தானது, சாப்பிட்றது கொஞ்சம் ஆரோக்கியமான நாட்டுக்கோழி முட்டையாக கிடைக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் நாலு அந்த பிராய்லர் கோழி முட்டை சாப்பிட்றதோட ஒரு நல்ல நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டா அது அதிக சக்தி. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான விஷயங்களாக சாப்பிடுங்க. இந்த சாப்பிடக்கூடியது நீங்கள் எதை எதை சாப்பிட்லாம்னா அசைவம், ஸோ முட்டை, மீன், பால் பொருட்கள், அப்புறம் அந்த நல்ல உங்கள் ஊரில் என்னென்ன காய்கறிகள் பழங்கள் விலை கம்மியாக நல்ல முடிஞ்சளவு இயற்கையான இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதாக இருக்கோ இயற்கை முறையில் கிடைச்சதாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்லாம். பயிர் வகைகள், அரிசி எல்லாமே தாராளமாக சாப்பிட்லாம். எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு செக்கெண்ணை மட்டும் பயன்படுத்துங்க. செக்கெண்ணிலே சமைச்சாலும் பொறிக்காதீங்க, தாளிக்கை மட்டும் பயன்படுத்துங்க. எந்த விதமான ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பயாவது சாப்பிட்றது ஓகே, ஆனால் அதையுமே முடிஞ்சால் இப்போ நீங்கள் எல்லா வகையான உணவுப் பொருளையுமே நீங்கள் ஹெல்த்தியான ஒரு வருஷனாக தயாரிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பீட்சா பர்கர் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக பீட்சா பர்கர் உண்மையிலே சொல்லப்போனது நல்ல உணவு தான். அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான கறியை யூஸ் பண்ணணும், அதை எப்படி பொரிக்கணும், இப்போது நீங்கள் பீட்சாவாக இருக்கலாம் இல்லை பர்கராக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய பன்னு, ஸோ அதை எந்த மாதிரி இது சார்டோலாம் நம்ம ட்ரை பண்ணிங்கன்னா அதுதான் உண்மையான ஒரிஜினல் மெத்தட். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஆரோக்கியம், பீட்சா பர்கரே நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடலாம். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இதுக்குன்னு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக சாப்பிடுங்க, உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.